ஆஹா, என்னடா அது? ரோட்டில் 500 ரூபாய் கிடைக்குது, எவன் கண்ணுக்கும் தெரியலையா? ஆ, ஏதோ அண்ணன் கொடுத்தது. ம், வந்த வரைக்கும் லாபம். ஆஹா, கடவுள் இருக்காரியா? கஷ்டம் பார்த்து காசு இருக்குது. ம், நல்ல நேரம். அடா, என்னடா அது? இன்னொரு 500 ரூபாய் இருக்கு, கல் வச்சிருக்கு. ம், ஒன்னும் பார்க்குறேண்ணா, எவனும் இல்லையே. ஒருவேளை நம்மளை செக் பண்ணுவானுங்களோ? இருக்காது, நல்லா தானே இருக்கு. ம், இதை எவனும் போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணுவானோ? நம்மளால எங்க இருக்காயா? இவனை வச்சு செக் பண்ணிட வேண்டியதுதான். ஆமா, நீங்க எழுந்திரிச்சீங்க? கனவு 500 ரூபா கனவு இல்லனா? அது வந்து ரோட்ல போறவங்கிட்ட மாட்டி விட பாக்குற. நல்ல வேலை போன் வந்துச்சு. யாரும் தெரியல. வீட்டுக்கார என்னோட பேசுறேன். ஹலோ, டாக்டர் சுந்தர் தம்பியா? ஆமா சொல்லுங்க. நான் வீட்டுக்காரன் பேசுறேன். அண்ணாச்சி, நார்வே ஷூட்டிங்ல அண்ணாச்சி. நான் ஜீரோ போடாம பேசிட்டு இருக்கேன், எப்பறம் நார்வேக்கு பேச முடியும்? அண்ணாச்சி, நார்வேல அண்ணாச்சி, நார்வேல அண்ணாச்சி ஷூட்டிங்ல. நீங்க குடியிருக்கிற என் வீடு நான் இருக்குல்ல? ஆமா அண்ணாச்சி, இந்த மாசம் 10ஆம் தேதி கொடுத்தலாம் அண்ணாச்சி. எத்தனை 10ஆம் தேதி சொல்லுவீங்க? இதெல்லாம் போன மாசம் சொன்னீங்க, அதுக்கு முதல் மாதம் சொன்னீங்க. அட்வான்ஸ் தான் கொடுக்கல, வாடகைகளுக்கு என்னடா அர்த்தம்? 3 வருஷமா இதே தான்டா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, டவர் கட் ஆகும், சிக்னல் கிடைக்காது. நீ பேச மாட்ட, நான் நேர்ல வரேன்டா. மாசம் 30 நாளுங்கிறது 60 நாளா இருக்க கூடாதா? கோபிதான் காலங்கத்துல கடங்கர முகத்துல மூச்சிட்டு நில்றா, போடாரா? ஐயே, விட மாட்டான் போல இருக்க. நில்றா நில்றா, டேய் போடாரா. சைக்கிள் விட்டு ஓடறியா? சைக்கிள் ஏன் போனா விட மாட்டான்டா? டேய் நில்றா, உன்னை விட மாட்டான்டா. டேய், சினிமாக்கு வந்து நீ எத்தனை தெரு ஓட போறேன் தெரியலையே. வர தெருத்துருவா ஓட ஒரே. டேய் நில்றா நில்றா சொன்னா கேள்றா, நில்றா. டேய், விட மாட்டான் போல இருக்க. மாட்டிக்கிட்டு எங்க கடையில வந்து டீ குடிச்சிட்டு காச கடன் வச்சிட்டு போன, அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இன்னும் காசுக்கு தான் டி விக்கிறேன்னு கேட்ட பத்தியா? தண்டா என் மனசை இன்னும் உறுத்துது. வீட்டு வாடகை கேட்டா
நார்வேல இருக்கேன், நார்கோயில இருக்கேன்னு போய் சொல்றீங்க. எங்கடா அவன்? வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்து தொலைங்கடா. வாடகை கொடுக்கல, வீட்டை காலி பண்ணுங்க. எங்க அவன்? உடனே வந்து எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு மறுவேலை பாக்கணும். டேய், பொண்டாட்டி நகை வித்து லட்ச ரூபா செலவு பண்ணி கடை வச்சா மளிகை கடை, ஒண்ணுமே கடை வாங்கிட்டு போயிட்டேன். உப்பு பாயிட்டமும் சபினா மட்டும் தான் இருக்குது. என்ன பிச்சைக்காரனா கிப்டா பிச்சைக்காரா? உனக்கு சண்டை போடாம பிரிச்சேத்துங்க. உங்ககிட்ட கொடுத்த கடனுக்கு இந்த 100 கிடைக்கட்டும். அப்படியே 1000 நாங்க வாடகை தரணும், பணம் தர மாட்டேங்கிறான். இந்த 100 ரூபாய் கிடைக்குன்னு பாக்குறேன். இதையும் பையா பெரிய மனுஷனே, நீ லட்சக்கணக்கில் பணத்தை விட்டு இதாவது கிடைக்கும்னு பாக்குறேன். ஓடணும், ஓடுறது கூட அது கிடைக்காதியா? இந்த வயசுல என்ன அடிக்கணும்? ஓபன் பண்ணா ஓடுனாங்க, ஓடுனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா சேலன்றது இதுதான் கிளைமேக்ஸ். சின்ன லாஜிக் பேசி முடிச்சுட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கலாம். ஆஹா, சூப்பர் கதை சார். ஓபன் பண்ணா சொல்லுங்க சார். ஹீரோ 8 வீட்டு வாடகை கொடுக்க முடியாம பயங்கர கஷ்டத்துல இருக்கிறார் சார். டேய் நிறுத்து, ஓன் கஷ்டத்துல இங்க சொல்லக்கூடாது. சீனா சொல்றானா ஓன் கஷ்டம் உன் குடும்ப கஷ்டத்தை இங்க சொல்லிக்கிருக்க? இதுக்குத்தான் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் வித்தியாசமான கதையை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். என்ன புரியுதா? இங்க வந்து வீட்டு வாடகை, அக்கா உடம்பு சொல்ல, தங்கச்சி உடம்பு சொல்ல, இங்க வந்து சொல்லக்கூடாது. இதுக்குத்தான் கரெக்டான கதையை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். நீ சொல்ற சார், ஓபன் பண்ணா அப்பா கப்படிய சார். டே என்னடா, 3 வயிறு தெரியல சார். ஓடா ஓடா. அதாவது சார், இவ்வளோ இருக்கான். ஏதோ கதை பேசியிருந்தீங்க போலதே, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ எதுவும் ஓபன் பண்ணாதே, டைலாக் சொல்லு சார். நான் சார், நேற்று ஒரு சீக்வன்ஸ் சொன்னீங்க பாரு, எழுதி இருக்கேன் சார். டைலாக்கு அற்புதமா இருக்கு, பின்னி பேடல் எடுக்கும். நம்ம கதையை அப்படியே ஓபன் பண்ணா பண்ணிட்டான். சாரி சார். என்னடா சக்கர டப்பா டைட்டா இருக்குன்னு ஓபன் பண்ண டப்பாக்கு எழுந்து கொட்டிச்சு. சரி போடா போடா சார். ஓபன் பண்ண அப்படி நிறுத்து. 100 km வேகத்துல ஒரு காலமாடு ஓடி வருது சார். யோ, என்ன மாதிரி ஆக்சன் பண்ணுங்க கேளியா சார். நம்ம ஸ்கிரிப்ட்ல டயலாக்னா சார் பக்கம் பக்கமா இருக்கு சார். இது ஃபுல்லா கண்ணு மூச்சு நானே எழுதி இருக்கேன். ஏய் எல்லாம் வந்ததே அதுக்கு தானே. பேச சொல்லி பாப்போம். எம்டி பிரேம்ல ஹீரோ ஓபன் பண்ணா போட்டு பேசுற வரி வட்டி கிஸ்தி. நான் கொடுக்கணும் வரி வட்டி கிஸ்தி.
கலபேசியா, ஏறுவர்னியா, நாத்து நட்டியா, இல்ல வரபாண்டு ஊந்து தனி பாசினியா, இல்ல எங்க வீட்டாண்டுக்கிற பொம்பளைங்களுக்கு மஞ்சாரிசி குத்தியா, நாத்து கொடுக்கணும் வட்டி, நாத்து கேக்குற வரி. சார் நல்லா இருக்க சார். இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ. சார் அதை விடுங்க சார். நம்ம படம் 100 days. பையன் சொல்ல சொல்ல அப்படியே டயலாக் எழுதிட்டேன். இப்படிதான் 1952 பராசக்தி படத்துக்கு கதை வேசனம் எது சொல்ல. இந்த மாதிரியான பொய் சொல்றதை இவன் விட்டுருந்தாலே ஓமுன்னு வந்துருப்பான். பையன் ரொம்ப காமெடி சென்ஸ். குழந்தை சாப்பிட மாட்டேன்றாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனுங்க. பையன் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டான். பாடிய வசனம் உருப்பட்டம்.